கற்பனைகள் சொல்லிக் கொண்டிருக்கு. அரசியல்ங்கிறது சாமானிய மனிதரை நோக்கி வந்துருச்சு. அரசியல்வாதியாக இருக்க வேண்டும் என்றால் பணக்கார வீட்டில் பிறக்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. மேடையில் இருக்கக்கூடிய ஒருவருமே சாட்சி, ஒருவருமே சாட்சி மேடையில் இருக்கிறோம். சாதாரண ஏழை குடும்பத்தில், விவசாய குடும்பத்தில் பிறந்தாலும் கூட பாரதிய ஜனதா கட்சியில உச்சகட்ட பொறுப்புக்கு செல்ல முடியும் என்பதை நரேந்திர மோடி அவர்கள் நிரூபித்து காட்டியிருக்கிறார். அதனால கோபம் வரத்தான செய்யும். 9 ஆண்டுகள் நாமெல்லாம் போய் அமெரிக்காக்காரன் காலில் போய் விடும், அமெரிக்காக்காரன் காலில் போய் விடும். இவங்கெல்லாம் பாருங்க, வெளிநாட்டுக்கு போனாவே வெளிநாட்டுக்காரன் தட்டையை போட்டுட்டு போறாங்க. கோட்டு சுட்டு போட்டுட்டு தான் ஸ்டாலின் அவர்கள் செல்லுகின்றார்கள். அது வெளிநாட்டுக்காரன் கொடுக்கின்ற மதிப்புன்னு நினைச்சுக்கிறாங்க. அப்படித்தான் இத்தனை காலமாக இந்தியாவில் காங்கிரஸ்காரங்க நம்ம எல்லாம் வளர்த்தி வைத்திருந்தார்கள். அமெரிக்காக்காரன் காலில் போய் விழுகிறோம். இன்னைக்கு உலகமே வந்து பிரதமருடைய காலில் விழுகிறது ஐயா, பிரதமர் காலில். அதை பிரதமர் அவர்கள் எப்பொழுதும் கூட ஒரு பாக்கியமாக பெருமையாக பார்க்கணும். சமீபத்தில் பாப்பா நியூ கினியாங்க சின்ன நாட்டுக்கு போனார், ஆஸ்திரேலியா பக்கத்தில் இருக்கக்கூடிய சிறிய தீவு. அந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா 5:30 மேலே அரசாங்க வரவேற்பு கொடுக்க மாட்டார்கள். சூரியம் அஸ்தமான பிறகு அரசாங்க அறிவிப்பு இல்லை. ஆனால் பிரதமருடைய விமானம் 5:30 நைட்டு தரையிறங்கும். பிரதமர் அவர்கள் ஜப்பான்லேருந்து அங்கே போகிறாங்க. பிரதமருடைய விமானம் தரையிறங்கும் பொழுது அதை வரவேற்பதற்காக அணிவகுப்போடு பிரதமர் போய் கைப்பற்றி நின்றுருக்கார் அந்த நாட்டினுடைய பிரதமர் ஜேம்ஸ் மரன். அது மட்டும் இல்லை, பிரதமர் அவர் நீங்கள் பாருங்க ஐயா, ஒருத்தரோட காலில் விழுகிறது எவ்வளோ பெரிய விஷயம் நீங்கள் யோசிங்க. நாம் அவ்வளோ சீக்கிரம் காலில் விழுந்துட மாட்டோம். தந்தை தாய் காலில் விழுவோம், பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம். ஒரு அரசியல்வாதி அவ்வளோ சாதாரணமாக விழுக மாட்டோம். ஏன்னா ஓட்டு போடுற மக்கள் பாப்பா, ஓ நீ என் நாட்டு பிரதமர், நீ இன்னொரு நாட்டு பிரதமர் காலில் விழுகிறியா, அப்போ நீ சரியான ஆள் எல்லாம் ஓட்டு போடணும். அதையெல்லாம் தாண்டி அந்த நாட்டினுடைய பிரதமர் பிரதமருடைய காலில் போய் விழுகிறார். அந்த மனுஷனுக்கு, அந்த மனுஷனுக்கு எவ்வளோ பெரிய மனசு இருக்கும். ஜேம்ஸ் மாரத்தை பாப்பா நியூகினியாவுடைய பிரதமர் அடுத்த நாள் நிகழ்ச்சியில் பிரதமரை வைத்து கொண்டு அவர் சொல்லுகின்றார், அந்த நாட்டினுடைய பிரதமர், எனக்கு யாரு காலிலும் விழ வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. அமெரிக்கா சைனா எல்லாமே பெரிய பெரிய நாடுகள். ஆனால் இந்த கொரோனா காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எங்கள் நாட்டில் மருந்து இல்லை, உள்நாட்டில் ஊசியெல்லாம் எதுவுமே இல்லை. அமெரிக்காக்காரன் கொடுப்பான்னு பார்த்துட்டு இருந்தேன், ஒன்றும் கொடுக்கல. சைனாக்காரன் பார்ப்பான்னு கேட்டுட்டு இருந்தால் அவனும் கொடுக்கல. இந்தியாவுக்கும் எங்களுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை. பிரதமர் அவர்கள் தனி விமானத்தில் ஒரு பெட்டியில் மருந்தை போட்டு இந்திய மக்களுடைய பாசமையும் அன்பளிப்பும் எங்களுக்கு அனுப்பி வச்சாருங்க. அப்போ இந்த மனுஷனுடைய காலையில் விழுவது நான் பெருமையாக கருதுகின்றேன். பாப்பா நியூகினியாவுடைய அதிபர் ஜேம்ஸ் மரத்தை சொல்கிறார். ஜப்பானில் G7 மீட்டிங் நடக்குது. உலகத்தில் இருக்கக்கூடிய 7 நாடுகள் முக்கியமான நாடுகள் உட்கார்ந்துருக்காங்க. அமெரிக்க அதிபர்